விரைவு செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உதம்பூரில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்ததில் இரண்டு பேர் உயிரிழந்தனர். அங்குள்ள ராம் நகரிலிருந்து சித்தரடி கிராமத்திற்கு பேருந்து செல்லும்போது இந்த விபத்து ஏற்பட்டது. இதில் 38 பேர் படுகாயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. படுகாயமடைந்த அனைவரும் உதம்பூர் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் அலுவலகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகண்ட் மாநிலம் ராமா நகரில் வெள்ளத்தில் கார் அடித்து செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். கனமழை காரணமாக அங்குள்ள தீலா ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் அந்த வழியாக சென்ற கார் ஆற்றை கடக்கும்போது வெள்ளத்தில் சிக்கியது. இதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெண் ஒருவர் மட்டும் வாகனத்தில் இருந்து உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அரியலூர் மாவட்டம் மேலனிக்குழி கிராமத்தில் உள்ள கிளை தபால் நிலையம் துணை தபால் நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழாவில் திருச்சி அஞ்சல் துறை கண்காணிப்பாளர் சுவாதி மதுரிமா கலந்து கொண்டார். திருச்சி மத்திய மண்டல அஞ்சல் துறை தலைவர் அப்பாக்கண்ணு கோவிந்தராஜன் செல்வமகள் திட்டத்தில் சேர்ந்த பெண் குழந்தைகளுக்கு அஞ்சலக சேமிப்பு கணக்கு புத்தகத்தை வழங்கினார். பள்ளிக்கல்வித்துறையால் அறிவிக்கப்பட்ட 13,331 தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு 150,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்காலிக ஆசிரியர் பணிக்கு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை மட்டுமே நியமிக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டன. அதன்படி சென்னை, வேலூர் உட்பட 24 மாவட்டங்களில் தொகுப்பூதிய நியமனத்திற்கான விண்ணப்ப பதிவு கடந்த 4 தேதி முதல் 6 தேதி வரை மாவட்ட கல்வி அலுவலகங்கள் வாயிலாக நடைபெற்றது. பொறியியல் கல்லூரிகளின் தரவரிசை பட்டியலை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. மொத்தம் 481 பொறியியல் கல்லூரிகளுக்கான தரவரிசை பட்டியலில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கிண்டி வளாக பொறியியல் கல்லூரி முதலிடத்தை பிடித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மாணவர்கள் அதிகம் விரும்பக்கூடிய கல்லூரிகள் அடிப்படையில் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ஆடுகள் விற்பனை அதிகரித்தது. தேனி, திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் தங்கள் ஆடுகளுடன் செஞ்சி ஆட்டு சந்தையில் குவிந்தனர். வெள்ளாடுகள் 12,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இன்று ஒருநாள் மட்டும் 6 கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரம் நடைபெற்றதாக ஆட்டு வியாபாரிகள் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வரும் யானையை காட்டுக்குள் விரட்ட வனத்துறை தீவிர முயற்சி எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆனைமலை புலிகள் காப்பகத்திலிருந்து சின்னத்தம்பி மற்றும் ராஜவர்தன் ஆகிய 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. யானை ஊருக்குள் நுழைவதை தடுக்க 3.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு அகழி அமைக்கும் பணியும் சோலார் மின்வெளி அமைக்கும் பணியும் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.